எம் தமிழ் உறவுகளே வணக்கம். இப்பொழுது ஜெர்மனி நாட்டு செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம். வணக்கம் மொழிபெயர்ப்பாளர் வேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே. வணக்கம் ராஜனண்ணா, வணக்கம். ஜெர்மனி நாட்டில் கொரோனா தொற்று என்பது தற்பொழுது எவ்வாறு உள்ளது, அதனுடைய நிலவரத்தை நீங்கள் விளக்குவீர்களா? ஜெர்மனியில் கொரோனா அன்றைய COVID-19 என்ற நோய் தொற்றினால் பாதிக்கப்பட்டவருடைய மொத்த எண்ணிக்கையானது 185,413 பேர். இதில் இதுவரை இறந்தவருடைய எண்ணிக்கையானது 8,763 பேர். இந்த நோய் தொற்றிலிருந்து முற்றாக நீங்கியவருடைய எண்ணிக்கையானது 168,500 பேர். தற்போது இந்த நோய் தொற்றில் உள்ளவருடைய எண்ணிக்கையானது 8,150. இதிலும் மிதமான நோய் தொற்று உள்ளவருடைய எண்ணிக்கை 7,555, அதாவது 93%. ஆனால் கடுமையான நோய் தொற்று உள்ளவருடைய எண்ணிக்கையானது 595, 7%. ஜெர்மனியில் கொரோனாவுடைய நோய் தொற்றுடைய வேகம் குறைவடைந்தாலும் ஆங்காங்கே சில நிகழ்ச்சிகளின் பொழுது இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நீடர்சக்சன் மாநிலத்தில் கொட்டிங்கன் என்ற இடத்தில் நடத்தப்பட்ட முஸ்லீம் பண்டிகையின் பொழுது ஏற்பட்ட தொற்றானது இப்பொழுது பாடசாலை வரை சென்றுள்ளது. பல பாடசாலைகள் முடக்கப்பட்டிருக்கின்றன. இதே போல் எஸ்என் நகரத்தில் கூட இன்று நான் ஒரு பத்திரிகை கேள்விப்பட்டேன், ஒரு அகதி முகாமில் ஒரு அகதிக்கு இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டிருக்கின்றது என்று சொல்லியும் அவர் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார் என்று சொல்லியும் அறிந்திருக்கின்றேன். கொரோனா கட்டுப்பாட்டுக்குள் வருகின்றது என்ற செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கின்ற சந்தர்ப்பத்திலே தொற்று என்பதும் தொடர்ந்து கொண்டிருப்பதை நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கின்றது. ஜெர்மனி நாட்டிலே இஸ்லாமிய தீவிரவாதி ஒருவரை கைது செய்து விசாரணை நடத்திய ஜெர்மனிய போலீசார் மூன்றாவது நபருக்கு அந்த தகவலை தெரியப்படுத்தி இருக்கின்றாரா? ஆம், நான் இன்றைய ஒரு பத்திரிகையில் வாசித்து அறிந்து கொண்டேன். அதாவது 2016 டிசம்பர் மாதம் ஒரு இஸ்லாமிய தீவிரவாதியாகிய அமீர் என்றவன் 2016 இறுதி கட்டத்தில், அதாவது டிசம்பர் மாதத்தில் பெர்லின் நகரத்தில் உள்ள கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஒன்றில் வந்து அங்கே மக்கள் கூடியிருந்த பொழுது லொரி ஒன்றால் மோதி பலரை கொலை செய்திருந்தான். இந்த கொலை செய்த சம்பவத்தை விசாரித்த போலீஸ்காரர் ஒருவர் இந்த சம்பவம் நடந்து ஒரு குறிப்பிட்ட 9 மணித்தியாலத்துக்கு இடையில் தன்னுடைய ஷர்ட் குரூப் ஒன்றுடன் தொடர்பை எடுத்து இந்த சம்பவத்தினுடைய விசாரணைக்குரிய சில விஷயங்களை அந்த குரூப்பில் உள்ள ஆட்களுக்கு தெரியப்படுத்தியிருக்கின்றார். பின்னர் போலீசார் இதை மற்றைய போலீசார் இதை பற்றி விசாரித்துக் கொண்டு செல்கின்ற பொழுது இந்த போலீசாருடைய தொலைபேசி இலக்கமானது அந்த சர்க்குறுப்புக்குள்ளே போயிருக்கின்றது. இதன் மூலம் இந்த போலீசார் தனது பதவியை துஷ்பிரயோகம் பண்ண மட்டுமில்லாமல் சில இரகசியங்களை வெளியிட்டிருக்கின்றார் என்று சொல்லி சந்தேகத்தில் வந்து அவர் மீது போலீசார் கவனம் திரும்பியுள்ளார். ஜெர்மனி நாட்டிலே விமான பயண சீட்டுகளை பெற்றுக் கொண்டவர்கள் கொரோனா காலத்திலே பயணங்களை மேற்கொள்ள முடியாத நிலையில் அவர்களுக்கு விமான பயண முகவர்களால் வழங்கப்பட்ட வவுச்சர் என்பது எவ்வளவு காலத்திற்கு செல்லுபடியாகும்? அதாவது வந்து சென்ற 8/3/2020 முதல் வந்து யாராவது பிரியான சீட்டுகளை வாங்கி இருந்திருந்தால் இவர்கள் வந்து வருகின்ற 31/12/2021 இடையில் இந்த வவுச்சரை பாவிக்க முடியும். ஆனால் இதில் முக்கிய விஷயம் என்னவென்று சொல்லி சொன்னால் ஒரு நபர் வந்து கட்டாயம் இந்த வவுச்சரை எடுக்க வேண்டும் என்று சொல்லின கடப்பாடு இல்லை. ஆனால் இந்த நாட்டுடைய அரசாங்கமானது பல பிரியாண முகவர்கள் பாதிக்கப்படக்கூடாது என்ற ஒரு காரணத்திற்காக கூடுதலாக பிரியாணிகளுக்கு ஒரு என்று சொல்லிட்டுன்னா ஒரு சிவசு பண்ணுகின்றார்கள், நீங்கள் இந்த குட்சைனை வேண்டுங்கள் என்று சொல்லி சொல்லி அவ்வாறு ஒரு குட்சைன் வேண்டினால் அந்த குட்சைன் பயன்படுத்தப்படாமல் இருக்குமா இருந்திருந்தால் இந்த டிக்கெட்டை வேண்டியவர் குட்சைன் சொன்னால் அதாவது வந்து பவுச்சர், இந்த டிக்கெட்டை வேண்டியவர்கள் 31/12/2021 இடையில் இந்த குட்சைனை வந்து அதாவது பவுச்சரை பணமாக மாற்றிக்கொள்வதற்கு அவர்களுக்கு உரிமை இருக்கின்றது. கொரோனாவுக்கு முன்னரான ஒரு அரசியல், கொரோனா காலத்தில் ஒரு அரசியல் இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்றது. இதிலே தற்பொழுது இத்தாலி நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெர்மனிய அரசாங்கத்தை புகழ்ந்து உரைத்திருப்பதன் காரணம் என்ன? கொரோனா காலங்களில் இத்தாலியில் பலர் வந்து கொரோனா நோயால் இறந்திருக்கின்றார்கள். கொரோனாவின் சம்பவத்தின் பிற்பாடு இத்தாலியின் பொருளாதாரமானது ஒரு பாதாளத்துக்கு சென்று கொண்டிருந்தது. இதன் காரணமாக இதே நிலையில் சமாந்தரமான முறையில் ஜெர்மன் அரசாங்கமானது தமது மக்களுக்கு பல நிதியுதவி திட்டங்களை அறிமுகப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இந்த நிதியுதவி திட்டம் அறிமுகப்படுத்தி கொண்டிருந்த பொழுது பல இத்தாலியர்கள் வந்து ஜெர்மன் நாட்டின் மீது கோபப்பட்டு கொண்டிருந்தார்கள். அதாவது
ஐரோப்பிய ஒன்றியமானது ஏதாவது ஒரு வகையில் பண உதவி திட்டத்தை, பொதுவான பண உதவி திட்டத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலம் இத்தாலிக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் விரும்பியிருந்த பொழுது பல வடக்கு ஐரோப்பிய நாடுகள் இதற்கு எதிரான கருத்தை முன்வைத்துக் கொண்டிருந்தன. இதன் காரணத்தினால் நான் முன்றும் கூறியிருந்தேன், எங்கள் நாட்டு அதிபரை இவர்கள் வந்து ஒரு ஹிட்லருக்கு ஒப்பீடாக ஒப்பிட்டு செய்திருந்தார்கள். ஆனால் பின்னர் சென்ற 2 கிழமைக்கு முதல் வந்து ஐரோப்பிய ஒன்றியமானது 750 பில்லியன் யூரோக்களை வந்து இந்த ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு கொடுக்கும் என்று சொல்லி முடிவெடுத்திருந்தார்கள். இந்த முடிவானது இத்தாலி மக்களையும் இஸ்பானிய மக்களையும் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு கட்டத்துக்கு இட்டு சென்றிருக்கின்றது. அதாவது வந்து சொற்பதங்கள் இங்கே மாற்றப்பட்டிருக்கின்றது. கொரோனா பொண்ட் என்றது மாற்றப்பட்டு வீட் ஆஃப் போவ் பொண்ட், அதாவது வந்து மீள் கட்ட கட்டுமானத்துக்கும் கட்டியமைப்புக்கான பொண்ட் என்று சொல்ல பேரை மாற்றிய காரணமாக இன்றைய தினம் வந்து இத்தாலியின் வெளிநாட்டு அமைச்சர் ஜெர்மன் வெளிநாட்டு அமைச்சரை சந்தித்து பேசிய பொழுது அவர் வசனத்தை கூறியிருந்தார், நாங்கள் நீங்கள் சேர்ந்த உதயத்தை என்றென்றும் எங்கள் இதயத்தில் வைத்திருப்போம் என்று சொல்லி கூறியிருந்தார். வைத்தியசாலைகளில் எங்களுடைய நோயாளிக்கு நீங்கள் வைத்தியம் செய்தீர்கள், பல உதவிகளை செய்தீர்கள் என்று சொல்லி புகழாரம் கூட்டியிருக்கின்றார். கொரோனா காலத்திலே எந்த ஒரு நாட்டிலும் ஆர்ப்பாட்டங்கள், ஊர்வலங்கள், பேரணிகள் நடாத்துவதற்கு அனுமதிப்பதில்லை. அந்த அனுமதிகள் எல்லாம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. ஆனால் ஜெர்மனி நாட்டில் இருந்து வெளிவந்திருக்கின்ற தகவல் என்பது வரும் திங்கட்கிழமை ஜெர்மனிய பல்கலைக்கழக மாணவர்கள் ஆர்ப்பாட்டம் நடாத்த போகின்றார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இது நடைபெறுமா? இதற்கான அனுமதி கிடைத்திருக்கிறதா? அதாவது ஜெர்மன் அரசாங்கமானது பல வகையில் இந்த கொரோனா நோய் தொற்று பிற்பாடு மக்களுக்கு ஏற்பட்ட பொருளாதார சீரழிவுகளையும் சுமைகளையும் வந்து இறக்கி வைப்பதற்காக பல நிதியுதவி திட்டங்களை முன்வைத்திருந்தார்கள். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டியும், பல்கலைக்கழக மாணவர்களுக்கு தகுந்த முறையில் எவ்வகையான நிதி திட்டங்களும் இங்கே முன்வைக்கப்படவில்லை. அதாவது வந்து அவர்கள் கடன் எடுக்கலாம் என்று ஒரு திட்டத்தை வைத்திருந்தார்கள் ஒழிய அவர்களுக்கு ஊக்குவிப்பு பணமாக ஏதாவது கொடுப்பது என்று சொல்லு போனால் அவர்கள் இதுவரை எவ்வகையான திட்டத்தையும் அவர்கள் வைக்கவில்லை. பல பல்கலைக்கழக மாணவர்கள் வந்து பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டு பகுதி நேரமாக வேலை செய்து வந்து கொண்டிருப்பவர்கள். ஆனால் தற்பொழுது இந்த பகுதி நேர வேலைகள் எல்லாம் இல்லாமல் காரணத்தால் அவர்கள் பொருளாதாரத்தில் ஒரு அடியை வேண்டிக் கொண்டிருக்கின்றார்கள். இதை ஆனால் இவர்களுடைய சத்தத்தை இந்த நாட்டு அரசாங்கம் கேட்காமல் இருக்கின்றது. அதாவது வந்து ஒரு வகையில ஒரு உதவி அவர்களுக்கு கிடைத்தது, அதாவது வந்து கொரோனா நோட் ஹெல்ப் என்று அவர்களுக்கு கிடைத்தது. அந்த கொரோனா நேரத்தின் பொழுது அவர்களுக்கு சில உடனடி உதவியை செய்வதற்காக ஆக 500 யூரோவை ஒரு நிதியுதவியாக செய்திருந்தார்கள். ஆனால் அந்த மாணவர்களால் தங்களுடைய சாதாரண வாழ்க்கையை கொண்டு நடத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இல்லாத காரணத்தினால் அவர்கள் தங்களுடைய சத்தத்தை அரசாங்கத்துக்கு வெளிக்காட்டணும் என்றதற்காக வருகின்ற திங்கட்கிழமை ஆங்காங்கே பல நகரங்களில் ஆர்ப்பாட்டம் செய்யவிருக்கின்றார்கள். பின்னர் 2 கிழமையின் பிற்பாடு ஜெர்மனி தலைநகரமான பெர்லினில் பல மாணவர்கள் ஒன்று கூடி மக்களுக்கும் அரசாங்கத்துக்கும் தங்களுடைய நிலையை அவர்கள் எடுத்துரைக்கப் போகிறார்கள். கொரோனா காலத்திலே பல நாடுகள் ஒருவரோடு ஒருவர் நேசமாகி கொண்டிருக்கின்றார்கள். ஒரு நாட்டோடு இன்னொரு நாடு நேசமாகின்றது. சில நாடுகள் பிரச்சனைகளை வளர்த்துக் கொள்கின்றன. அந்த வகையில் செக் குடியரசுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கும் முறுகல் எதற்காக? செக்கிச குடியரசு முன்னர் வந்து அதாவது வந்து சோவியத் ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் வாஷோ ஒப்பந்த நாடுகளில் அங்கமாக இருந்த பொழுது செக்கோஸ்லோவாக்கியா இருந்தது. பின்னர் அது 2 நாடாக பிரிந்து செக்கிச குடியரசு ஸ்லோவாக்கிய குடியரசாக மாற்றப்பட்டிருந்தது. ஆனால் செக்கிச குடியரசானது ஐரோப்பிய ஒன்றியத்தில் ஒரு நாடாக இப்பொழுது மாறிவிட்டது. அதே போல் நாட்டோவிலையும் இருக்கின்றது. இது வந்து ஒரு தலையடியை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்ற ரஷ்யா முன்னைய ரஷ்யாவின் கட்டுப்பாட்டுக்கு இருந்த நாடுகளில் தனது கையை விரிவான முறையில் நிறுத்தி வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது வந்து ஹங்கேரியில வந்து இப்பொழுது பலமான முறையில் அவர்கள் கையை ஊன்றி இருக்கின்றார்கள். ஆனால் செக்கிச குடியரசு நாட்டோடு ஒட்டி போகின்ற காரணத்தினால் ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கு தீங்கிளை போகணும் என்ற ஒரு காரணத்திற்காக சென்ற கிழமை வந்து ரஷ்ய நாட்டினுடைய உளவாளி ஒருவர் வந்து செக்கிச குடியரசனுடைய விமான நிலையமான பிராக்கினூடாக ரிசியன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு நச்சு பொருளை வந்து கொண்டிருக்கின்றார். அதன் கொண்டு வந்ததன் காரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் பிராக் நகரத்தையும் பிராக் நகரத்தை அண்டிய நகரங்களிலும் உள்ள 3 நகர பிதாக்களை கொலை செய்யும் நோக்கத்துடன் அவர் வந்திருக்கின்றார்கள். ஆனால் செக்கிச குடியரசனுடைய உளவுத்துறையினர் இதை கண்டுபிடித்த காரணத்தினால் தற்பொழுது செக்கிச குடியரசானது ரஷ்ய நாட்டினுடைய 2 ராஜதந்திரிகளை உடனடியாக தங்களது நாட்டை விட்டு வெளியேறுமாறு பணித்திருக்கின்றது. இதன் காரணமாக தற்பொழுது 2 நாட்டுக்கும் இடையிலே ஒரு முறுகல் சூழ்நிலை ஏற்பட்டிருக்கின்றது. ட்விட்டர் சமூக வலைத்தளம் இதற்கும் அமெரிக்க அதிபருக்கும் இடையில் ஏற்பட்டிருக்கின்ற முறுகல் நிலை என்பது எல்லோரும் அறிந்தது. ஆனால் ட்விட்டர் சமூக வலைத்தளம்
அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய கணக்கை நீக்க இருப்பது ஏன்? ட்விட்டர் சமூக தளமானது தளத்தை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு வந்த காலத்துடன் வந்த நாள் தொடக்கம் துஷ்பிரயோகம் பண்ணி வருகின்றார். அவருக்கு ட்விட்டரில் பல மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்கின்றார்கள். என்றாலும் அவர் தன்னுடைய வீட்டு ஊடகம் மாதிரி அதை பயன்படுத்தி வந்து கொண்டிருக்கின்றார். அதாவது வந்து ஒரு அர்த்தத்துக்கு பிழையான அர்த்தத்தை ட்விட்டர் மூலமாக அவர் கொடுத்து வருகின்றார். உதாரணமாக நான் சொந்த முறையும் தெரிவித்திருந்தேன். இங்கே இந்த ஜார்ஜ் ஃப்ளாய்ட், அதாவது வந்து கருப்பினரான அமெரிக்கர் வந்து இந்த வெள்ளையின போலீசார கொலை செய்யப்பட்டிருந்த பொழுது அதன் பிற்பாடு ஏற்பட்ட வன்முறைகளை வந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் கட்டுப்படுத்துவதற்கு தான் சுட்டுத் தள்ளுவதற்கு தயங்க மாட்டேன் என்ற ஒரு வசனத்தை பாவித்திருந்தார். இந்த வசனத்தை வந்து பின்ன அதாவது வந்து ட்விட்டரானது மார்க் பண்ணியிருந்தது, ரெட் மார்க் போட்டிருந்தது. இது அர்த்தம்தான், இந்த வசனம் பொருத்த முடிய ஒரு வசனம் அல்ல என்று குறிப்பிட்டிருந்தார்கள். பின்னர் அவர்களுக்கு ஏற்பட்ட அழுத்தத்தின் காரணமாக இப்பொழுது அந்த வசனத்தை அவர்கள் நீக்கிவிட்டார்கள். இதன் காரணமாக மீண்டும் ரஷ்ய அமெரிக்க அதிபர் என்ன செய்திருக்கின்றார், ஒரு எலாசன் சொல்லப்படுகின்ற ஒரு டிக்ரேட் ஒன்று, சட்டத்தை ஒன்று போட்டுகின்றார்கள். இந்த சமூக வலைத்தளங்களை கட்டுப்படுத்துவதற்கான சட்டம் ஒன்றை, அதற்கும் இந்த ட்விட்டர் வந்து அடங்கி போகவில்லை. அவர்கள் இப்பொழுது கூறியிருக்கின்றார்கள், நாங்கள் வெகு விரைவில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்பினுடைய ட்விட்டர் அக்கவுண்டை நாங்கள் முடக்கக்கூடிய சூழ்நிலை இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றது என்று அவர் கூறியிருக்கின்றார்கள். கொரோனா எதிர்ப்பு சக்தியுள்ள இரத்த மாற்று நடவடிக்கை என்பது பயனற்றது என சீனா அறிவித்திருக்கிறதா? அதாவது வந்து ஆரம்ப காலங்களில் வந்து இந்த நோய் எதிர்ப்பு தன்மையை, அதாவது வந்து கொரோனாக்கு எதிரான நோய் தன்மையை ஏற்படுத்துவதற்கு ஒன்று ஆக்டிவானதும் பசிவானதும் ரெண்டு முறையே அவர்கள் கையாண்டிருந்தார்கள். இங்கே ஆக்டிவானது என்று சொல்லப்படும்பொழுது அதாவது வந்து உடம்புக்குள்ளே கொரோனாவுடைய ஒரு வைரஸ் மாதிரியை செலுத்தி அந்த வைரஸ்க்கு எதிரான முறையில் உடம்பில் நோய் எதிர்ப்பு தன்மையை ஏற்படுத்துவது தான் அந்த ஆக்டிவான விஷயமானது. ஆனால் பசிவான விஷயம் என்று சொல்லப்படும் பொழுது ஏற்கனவே இந்த கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு அதற்கு வந்து அந்த இரத்தத்தில் வந்து நோய் எதிர்ப்பு கிருமிகள் பெருமளவில் உருவாகியவர்கள் தங்களுடைய இரத்தத்தை தானமாக செய்து இந்த இரத்தத்தை வந்து நோய் உள்ள ஒருவருக்கு ஏற்றுவது என்றுதான் அந்த முறையாக இருந்தது. ஆனால் இந்த முறையானது எவ்வளவு உதரம் வெற்றிகரமானதா என்று பல ஆராய்ச்சி நிறுவனங்கள் ஆராய்ச்சி செய்திருந்தன. இதுல வந்து சீனா முதல் தடவையாக கூறியிருந்தது இந்த முறையானது, இந்த பசிவான முறையில் வந்து நோய் எதிர்ப்பு தன்மையை உடம்பில் ஏற்படுத்துவது மிகவும் வெற்றிகரமான ஒரு விஷயம் இல்லை என்று சொல்கிறேன். இதன் பிற்பாடு தற்பொழுது ஜெர்மன் விஞ்ஞானிகளும் மத்திய நாட்டு விஞ்ஞானிகளும் சீனா கூறிய கருத்தை ஆமோதித்து இன்று கருத்து வெளியிட்டிருக்கின்றார்கள். அதாவது வந்து இந்த முறை, அதாவது நோய் தொற்றியோருடைய ரத்தத்தை இன்னொரு நோய் உள்ளவருக்கு மாற்றுவதன் மூலம் பெரிய அளவு பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில்லை என்று கூறியிருக்கின்றனர். மீண்டும் அமெரிக்க தகவல்கள், அமெரிக்க அதிபருக்கு அவருடைய கட்சிக்குள்ளேயே நெருக்குதல் எதிர்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா? நிச்சயமாக அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் அவர் எதிரிகளை வந்து அவர் தானாக வலியை எடுத்துக்கொண்டு வருகின்றவர். அவர் வந்த பொழுது 4 வருஷம் பதவிக்கு வந்திருந்தாலும் 4 பேரை வெளிநாட்டு அமைச்சராக மாற்றி வைத்திருந்தவர். அதே போல் பாதுகாப்பு மந்திரியை 3 பேரை பாதுகாப்பு மந்திரியாக மாற்றி வச்சிருந்தவர். அதாவது வந்து வெளியில மட்டும் அவர் எதிரியை சேகரிக்கவில்லை, தன்னுடைய கட்சிக்குள்ளே ரிப்பப்ளிகன் கட்சிக்குள்ளேயே அவர் பல எதிரிகளை சேர்த்து வந்து கொண்டிருக்கின்றார். இப்பொழுது உச்சக்கட்டமாக பழைய இராணுவ தளபதியும் பழைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மட்டிசன் அவர்கள் நேற்று வெளிப்படையாக ஒரு கருத்தை வெளியிட்டிருந்தார். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் இராணுவத்தை தனது நாட்டு மக்களுக்கு எதிராக பயன்படுத்தக்கூடாது, ஜனநாயக ரீதியில் அவர் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்யறதுக்கு உரிமை இருக்குன்ற கருத்தை வெளியிட்டிருந்தார். ஆனால் இன்று ஒரு உச்சகட்டமாக அலஸ்காவில் உள்ள செனட்டர் லீசா மக்கோஸ்கி என்ற ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றார். அதாவது ட்ரம்பினுடைய நடவடிக்கைகள் படுபிழையான விஷயம் என்று சொல்லி அவர் கருத்தை வெளியிட்டிருந்த பொழுது ட்விட்டரில் இன்று ஒரு வசனத்தை அவர் வெளியிட்டிருக்கிறார். என்னன்னு சொல்லி சொன்னால், நீங்கள் 2020 வந்து அலஸ்கா மாநிலத்தில் நீங்கள் ரிப்பப்ளிக் கட்சியில் போட்டி போடுற விஷயத்தை நான் ஒரு பார்வை பார்க்கின்றேன். அவ்வாறு உங்களுக்கு நியமன பத்திரம் கிடைத்தால் கூட அதற்கு எதிராக நான் உங்களுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுவேன் என்று கூறியிருக்கின்றார். ஆகவே மொத்தத்தில் இப்பொழுது ரிப்பப்ளிகன் கட்சியில கூட வெளிப்பார்வைக்கு அவர்கள் வந்து ஐக்கியமாக காட்டிக் கொண்டிருக்கிற உள்ளுக்குள்ளேயே அவர்களுக்கு சிதைவு ஏற்படுகின்ற தன்மை ஒன்று ஏற்பட்டுக் கொண்டிருக்கும். மீண்டும் அமெரிக்கா தொடர்பான கேள்வி. கடந்த முறை அமெரிக்க அதிபர் தேர்தலில் ரஷ்யா ஊடுருவி இருந்தது. இம்முறை வரும் நவம்பர் மாதம் நடைபெற உள்ள அமெரிக்க அதிபர் தேர்தலில் சீனா ஊடுருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இதை பற்றி ஏதாவது தகவல்கள் கசிந்திருக்கின்றனவா? அதாவது வந்து 2016 நடைபெற்ற அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் வந்து கிளரி கிளின்டன் அவர்களுடைய மின் அஞ்சலை வந்து
ரஷ்ய உளவுத்துறையினர் வந்து களவாடி இருந்தார்கள். அவ்வாறு ரஷ்ய உளவுத்துறையினர் களவாடியதை அந்த காலத்தில் ஜனாதிபதியா இருந்த ஒபாமா கூட அறிந்து வைத்திருந்தார். ஆனால் அந்த காலத்தில் வந்து ஒரு கன்வென்ஷனல் போர் மாதிரி ஒரு நடவடிக்கையை ராணுவ நடவடிக்கை எடுத்திருந்திருந்தால் அது பல பயங்கரமான விளைவுகள் ஏற்படுத்தும் என்ற ஒரு நம்பிக்கையில வந்து அவர்கள் வந்த தெரிந்திருந்தும் இதற்கு எதிரான நடவடிக்கை ஒன்றிலேயே மேற்கொள்ளவில்லை. ஆனால் அதன் பிற்பாடு எஃபிஐ ஆனது பல விசாரணைகளை மேற்கொண்டிருந்தது. இதுக்காக ஒரு விசாரணை குழு கூட அந்த காலத்தில் ஏற்படுத்தியிருந்தார்கள். இதில் வந்து இவருடைய பதவி கூட அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் பதவி கூட கடவுளக்கூடிய வாய்ப்பு இருந்தது. ஆனால் பின்னர் தப்பித்துக் கொண்டார். இப்பொழுது என்ன செய்கின்றார்கள், சீனாவும் இதே மாதிரியான ஒரு போக்கு ஒன்றை கடைப்பிடிக்க முயற்சித்திருக்கின்றது. அதாவது வந்து இது சென்ற வாரம் சீனாவானது ரிப்பப்ளிக்கன் கட்சியினுடைய கணனி மீது ஒரு தாக்குதலை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதே போல ஜோ பைடன், அதாவது டெமோக்ராட் கட்சியில வேட்பாளராக போட்டியோட இருக்கின்றார், அவருடைய கணனி மீதும் அவர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கின்றார்கள். என்றாலும் இரண்டு கட்சியினரும் கூறுகின்றார்கள், இந்த தாக்குதல் மூலம் எங்களுக்கு எந்த விதமான பாரிய பாதிப்போடும் ஏற்படவில்லை என்று சொல்லி கருத்தை வெளியிட்டிருக்கின்றார்கள். நல்லது மொழிபெயர்ப்பாளர் மேலும் மயிலும் ராமகிருஷ்ணன் அவர்களே, மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நன்றி. இந்த தளத்தினை பார்வையிட விரும்புபவர்கள் இதனை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தொடர்ந்தும் நீங்கள் இதனை பார்வையிட முடியும்.